அப்போ இன்றைக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலோட ஒரு நல்ல ஒரு லீவு. அந்த காலத்தில் நான் செய்யாத தோட்டமா மண்வெட்டியே பிடிக்காது. எல்லாரும் நக்கல் அடிக்கிறாங்க, தோட்டம் வேணும் மண்வெட்டியே பிடிக்கலையான்னு. இன்றைக்கு வந்து சரியான ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க நாளாக போகுது. என்னோட விடையும் இருந்துச்சு, ஆனால் அது செத்துட்டு இப்போ திருப்பி இன்னொரு அளவு வாங்கி கொண்டு வச்சுருக்கிறேன். கத்தரிக்காய் கால் கிலோவோ 50 ரூபா தான் போல தெரியுது. நானும் போயிட்ட ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா மாதிரி பிடிக்க போனால் இது அவ்வளோ தான் வருது. உறவுகளுக்கு வணக்கம், நான் தான் உங்கள் தீவா. இன்னைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டை தான் நிற்கிறேன். எல்லாருமே கேட்டுக்கொண்டிருப்பீங்க, வீட்டில் தான் என்ன செய்கிறேன்னு என்ன செய்கிறேன்னு. இன்றைக்கு எங்களோட நாட்டில் ஜனாதிபதி தேர்தல். இந்த ஜனாதிபதி தேர்தல்னால வீட்டை விட்டு வெளியில் போவேணாமட்டாங்க, அதாவது ஓட் போட மட்டும் போங்க, அதுக்கு பிறகு நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கு நானும் எங்கேயும் வேலைக்கு போகல, வீட்டை தானே நிற்கிறேன். கரண்ட காலம் ஆயிடுச்சு, வீட்டு தோட்டம் எல்லாம் வச்சு வெளியிலேயே போயிட்டு வரதால இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இருக்கிறேன். அப்போ அதனால இன்றைக்கு ஃப்ரீயாக தானே இருக்கிறோம். ஃப்ரீயாக இருக்கிறதுனாலயே நாங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கு நான் வீட்டு தோட்டம் தான் அமைக்க போகிறேன். முதல்ல வந்து எல்லாத்தையுமே கொத்தி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளில போயிட்டு விதை அப்படி ஏதாவது வாங்கி கொண்டு வருவோம். இன்றைக்கு ஒரு இந்த காணொலி ஒரு இன்ட்ரெஸ்டான காணொலியாக தான் இருக்க போது. வாங்க இன்றைக்கு தீபாவோட சேர்ந்து நீங்களும் இந்த வீட்டு தோட்டத்தை அமைப்போம். சரி ஓகே, இப்போ நாங்கள் வந்து அந்த பூக்கண்டுகள் வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம். பூக்கண்டாக வாங்க போகிற மாட்டில இங்கே வந்தாலே எல்லாமே வாங்க தோணும். சரி வாங்க உள்ளே போவோம், என்னென்ன இருக்குது, என்னென்ன என்ன ப்ரைஸில் இருக்குன்ற எல்லாத்தையுமே பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ பூக்கண்டெல்லாம் வச்சுருக்காங்க. அண்டு ரோஸ் எல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குல்ல. அக்கா கத்தரிக்காய் கண்டு அதுகள் எல்லாம் இருக்கா இல்லையா? விதைகள் எப்படி? பூக்கண்டு மட்டும்தான் இருக்கா? என்ன செய்வேன்? இன்றைக்கு வந்து சரியான ஒரு ஏமாற்றத்தை சந்திச்ச நாளாக போகுது. ஏண்டா ஒரு இடத்துல அது இல்லையா? ஓகே முதல் கடைக்கு வந்தோம், அங்கே ஒன்றுமில்ல, ஏமாந்து போயிட்டோம்ட்டு கவலையோடு இருந்தோம். ஆனால் அதை தாண்டி இன்னொரு கடை இருந்துச்சு, அங்கே பார்த்தா வாசல்லையே கத்தரிக்காய் கண்டு இருக்குது. ஸோ உள்ளே இருக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை. வாங்க போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் வாசல்லையே கத்தரிக்காய் காய்ச்சி தொங்குது. பார்க்க ஆசையாக இருக்குது. கத்தரிக்காய் இருக்குது, இஞ்சாலாம் மிளகாய் இருக்குது. ஆனால் அந்த மிளகாயில் ஒரே ஒரு காய் இருக்குது. இல்லை இல்லை காயே காணலை, இல்லை தான் இருக்குது அந்த காய். சரி நான் அன்றைக்கு என்ன எதிர்பார்த்து வந்தனோ அது இங்கே இருக்குது. அஞ்சு மடிங்க பாருங்கள், நிறைய பூக்கண்டு எல்லாமே இருக்குது. சரி இப்போ வந்து கத்தரிக்காய் கண்டு பார்க்க போய்கொண்டிருக்கேன். இவ்வளோ கண்டுகள் இருக்கண்டு பாருங்க, இங்கே வடி வடிவான ரோஸ். ரோஸுக்கெல்லாம் இதில் வருத்தம் வந்துட்டு இங்கே. எங்க அண்ணா டிடெக் செய்யறீங்களா? மலைநாட்டு பக்கம் போய் கத்தரிக்காய் கண்டு நீங்க பிளாவை காட்டுறீங்களே. அவர் பிளாக் கண்டா கேட்டவர். இல்ல இல்ல கத்தரிக்காய் கண்டு, கத்தரிக்காயும் மிளகாயும். அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அப்ப கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தருவாரு. சின்னனாவா? அப்படிதான் வேணும். நீங்க அங்க சுத்தி சுத்தி காட்டுறீங்க என்ன? ஜே கொய்யாக்கா அம்பரல்லா, இதில் ஒரு அம்பரல்லா ஆயலாம் தானே. தேங்க்யூ ஸோ மச். வாவ், இது தக்காளி கொஞ்சம் தான் நிற்கிதா? எவ்வளோ கத்தரிக்காய் கண்டு? விட்டுக்கண்டு 50 ரூபாவா? கத்தரிக்காய் கால் கிலோவோ 50 ரூபா தான் போல தெரியுது. மிளகா கண்டு இந்த இருக்கு, மற்ற அந்த குண்டு மிளகா அது இல்லையா? எங்க இருக்கு கொச்சி மிளகா? இதுக்குள்ளேயே வரையா வச்சிருக்கீங்களா? ஒரு கண்டு 150 ரூபாவா? நீங்க மிளகாவை விட கண்டு ரேட் கூட சொல்றீங்க போல. எவ்வளோ டிஸ்கவுண்ட் போட்டு தருவீங்க? அங்கே டிஸ்கவுண்ட் போட்டு தருவீங்களா? மிளகா கண்டு தாங்க, அது ஓரளவு நல்லா இருக்கு. மிளகா கண்டு 50 ரூபாவா?
கொச்சி மட்டும் 150 ரூபாவா? கத்தரிக்காய் கண்டு விதை இருக்கா? 2 கத்தரிக்காய் கண்டு, 4 மிளகாய் கண்டு, 2 தக்காளி கண்டு. இந்த முருங்கை அந்த இந்தியன் முருங்கையா இல்லை? அது எவ்வளோ காலத்தில் காய்க்கும்? 6 மாதத்துலையா? ஆனால் முருங்கை வச்சா பழம் தரும், அதோட சேர்த்து மஸ்குட்டியும் பெறும். மஸ்குட்டிக்கு ரின்சோ தனியை கரைச்சி ஊற்றலாம். எங்களுக்கு முருங்கைக்காய் தான் வேணும் சாப்பிட்றதுக்கு. அது எவ்வளவு? 50 ரூபாவா? அப்போ இதில் இருக்கிற எல்லாம் 50 ரூபா சொன்னீங்க. இந்தியன் முருங்கைன்றபடியே 150 ரூபாவா? இது கத்தரியா? வளர்ந்துட்டு இப்படி வேற என்ன வச்சிருக்கிறீங்க? வண்டிக்கு அப்படி எதுவும் அது விதையா? சரி, ஒரு வழியா இந்த ஃப்ரெஷ் வாங்க அம்பளங்காய் சாப்பிட்டு சாப்பிட்டு கலைப்பான். எங்கே போனாலும் எதையாவது இப்படி ஆஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு பழையிட்டு தானே. சரி ஓகே, எல்லாருக்கும் போய் போய் அட்வைஸ் பண்ணுறேன். இன்றைக்கு வீட்டை ஃப்ரீயாக தானே இருக்கிற மேனாண்டைக்கு ஜனாதிபதி தேர்தல், அதனால் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, வீட்டை ரூல்ஸே போட்டாச்சு. அப்போ அந்த நேரத்தில் வீட்டை வந்து என்ன செய்யலாம்னு யோசிச்சு கொண்டு கேட்குதான். சரி, கண்ண காலமாக நானும் கண்டுகளெல்லாம் வைக்கல. அப்போ அதையும் தாண்டி இன்றைக்கு வீட்டை மரக்கறி தோட்டமெல்லாம் செய்வோம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, இதெல்லாம் வாங்கி செய்கிறேண்டா பிடியே ஒரு தோட்டமாக வேணும். இருந்தாலும் எங்கட வீட்டு தோட்டம் அண்டைக்கே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுலேருந்து ஒரு பையன் எடுக்க ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னு தானே. அதனால தான் இன்றைக்கி இந்த வீரத்திட்டம். மிக்கமாக கீரை விதையெல்லாம் இருக்கா, வாங்க போய் பார்ப்போம் எல்லாத்தையும். இங்கே பாருங்க இவ்வளோ கண்டுகள் எல்லாம் இருக்குது, இதுதான் குபேரன் கண்டு சொல்லுவாங்க. இது எவ்வளோ வைக்கா? இது என்னென்னா இந்த கிளை விட்டுட்டல்ல அப்போ வளரும். அடுத்தது பைத்தவில வெண்டிக்காய் நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். வெண்டிக்காய், கீரை 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 இங்கே முளைக்கீரை. சரி, ஒரு வழியாக கண்டெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ அடுத்தது வீட்டை போக போகிறேன். வீட்டை போய் மிச்ச வேலையெல்லாம் செய்வோம். பின்னால் எல்லோரும் கவனமாக இருக்கணும். வீட்டை போயிட்டு இனிமேல் எங்கட வீடு தான் உங்களுக்கு தஞ்சம். கெதியாக எனக்கு கத்தரிக்காய் காய் மிளகாய் எல்லாம் தரணும் நான் சமைக்கிறதுக்கு. இப்போ ஒரு வழியாக வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ அடுத்தது நாங்கள் வீட்டை போய் கொண்டிருக்கோம். இனி வீட்டை போயிட்டு தான் வீட்டை இருக்கிற எல்லாரையும் போட்டு வதைப்போம். மண்டைக்கு லூசாக உனக்கு அந்த காலத்தில் நான் செய்யாத தோட்டமாக மண்வெட்டியே பிடிக்காதுன்னு எல்லோரும் நக்கல் அடிக்கிறாங்க. தோட்டம் வேணும் மண்வெட்டியே பிடிக்கலையான்னு அதையெல்லாம் இல்லை. இதெல்லாம் மண்வெட்டியெல்லாம் பிடிச்சி தோட்டமெல்லாம் அமைச்சு வளர்ந்த உடம்பு சரியா? இதுக்குள்ளே செருப்பெல்லாம் போடக்கூடாது. கைப்புள்ள உங்கள் ஆயுதத்தை கையில் எடுன்ற மாதிரி இன்றைக்கு நான் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்துட்டேன். ஒரு மாதிரி ஓரளவு நான் கொத்தி முடிச்சிட்டேன். அங்கால இந்த தம்பிகிட்ட கொஞ்சம் உதவி கேட்டிருக்கேன். இப்போ அவர் அங்கே உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதுக்குள்ளே நாங்கள் இந்த சைடில் கொஞ்சம் கன்றுகளை வச்சிருவோம். முதலில் தொப்பின் பேக்கை கிழிக்கவும், பின்பு ஒவ்வொரு கன்றுகளாக வெளியே எடுக்கவும். நான் என்னென்ன கண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, மிளகாய், கத்தரி, தக்காளி, மரியாதை, முருங்கை, மறுபடி விதைகள் தான் வாங்கியிருக்கு. வெண்டிக்காய், முளைக்கீரை, இதுவும் முளைக்கீரை, இது சிவப்பு கலரில், அதெல்லாம் அங்கே போடுவோம். என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக வைப்போம். நானும் வீட்டை ஆடிக்கு ஒருக்கா அம்மாவாசைக்கு ஒருக்கா மாதிரி பிடிக்க போனால் இரவில் தான் வர்றது. அப்போ நிறைய கண்டு வச்சா தண்ணி ஊற்றி பராமரிக்கிற கஷ்டம் தானே. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். முதல்ல நாங்கள் இந்த பெரிய கத்தரிக்காய் கண்டுலேருந்து ஆரம்பிப்போம். இன்றைக்கு இவரையும் வாங்கிட்டு வந்திருக்கு. இவர் இன்றைக்கு என்னோடய வீட்டுக்கு புது வரவே. இவருக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கிறேன்டா, கிட்டி என்ற ஒரு பேர் வச்சுருக்கிறேன். அதை நான் முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு இவரை வீட்டுக்கு கொண்டு வரேக்கேயே. ஸோ இன்றைக்கு என்னோடய வீட்டுக்கு இது ஒரு புது வரவு. பார்த்தீங்களா இதில் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு. இதை கொண்டு வீட்டுக்குள்ளே வைப்பேன். இங்கே இந்த வீட்டு தோட்டத்தை செய்து முடிச்சுட்டு இவரை கொண்டு உள்ளே வைப்பேன். இது வந்து குபேரன் கண்டு அப்படி தான் எல்லோரும் சொல்கிறது. அந்த வாஸ்து அதுகளுக்கு வீட்டை இங்கே வாங்கி வைக்கிறது, இது வச்சுருந்தா நிறைய காசு வரும் அப்படி ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அப்போ எல்லாரோட வீட்டையுமே இந்த கண்டு இருக்குது. என்னோடய வீட்டையும் இருந்துச்சு, ஆனால் அது செத்துட்டு இப்போ திருப்பி இன்னொரு அளவு வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். ஓகே, நாங்கள் இப்போ கண்டு வைக்கிற வேலைக்கு இறங்குவோம்.
முதல்ல கண்டு வைக்கிறதுக்கு முதல் இப்படி ஒரு கிடங்க கிண்டுவா. அதுக்கு பிறகு இந்த கண்டை பொளித்தீன்லேருந்து மெல்லமா வெளியில் எடுக்கணும். ஏண்டா வேர் ஆடிருமில்ல? ஐயோ, ஓகே சரி, ஃபஸ்ட்டை வச்சிட்டம். சரி, முதல்ல அதை கண்டு வச்சாச்சு. இன்று முதல் தீபாவின் வீட்டுக்கு சொந்தமானவர் நீங்கள். அது தக்காளி வைப்பேன், அப்படி உண்டை விட்டு உண்டா வைப்பேன், வழியாக இருக்கும்ல. ஒரு ஆள் கத்தரிக்காய் கண்டு வச்சாச்சு, மற்றவரை மிளகாய் கண்டாக வைப்பேன், உண்டை விட்டு ஒரு ஆளாக வைப்பேன், அப்போ தானே பார்க்க ஒரு வடிவாக இருக்கும். இப்போ என்ன பிரச்சனைண்டா, வீட்டை ஒரு சின்ன இடம் தான் இருக்குது. அப்போ அந்த சின்ன இடத்தையும் மேச்சுமா விடுவானேன்னு பயன்படுத்தணுமன்றதுக்காக தான் இந்த சின்ன இடப்பரப்புக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கண்டாக வச்சு கொண்டிருக்கிறேன். வீட்டு அதையும் தாண்டி கற்பூரவள்ளி மருத்துவ குணம் உடையது. மற்றது இதுவும் மணி பிளான் தான், இது இன்னொரு கலர் ஒயிட் கலர் சேர்ந்த மணி பிளான். மற்றது ரோஸ் நிற்கிது, அங்கால பாக்கு, இஞ்சால மணி பிளான். இது வந்து கற்றாழை, இந்த கற்றாழை நிற்கிது, எங்கால கற்பூரவள்ளி நிற்கிது. சரி, அடுத்தது தக்காளி கண்டு. சரி, ஒரு பக்க வேலை முடிஞ்சு அடுத்தது நாங்கள் வாங்கிட்டு வந்த விதைகள், அதுகளை போடுவோம். வண்டி விதை உண்டுக்குள்ளே குறைஞ்சது மூன்றாவது போடுவோம். உண்டு வளராட்டிக்கு கெதியாக வளரணும். சரியோ, சொல்லி சொல்லி தான் போடுறோம் எல்லாருக்கும். அடுத்ததான் முக்கியமான விதை, குறுகிய காலத்தில் பலன் எடுக்கலாம். சிவப்பு முளைக்கீரை, மற்றது நோமலான முளைக்கீரை, இதை தான் போட போகிறேன். சரி, ரெண்டு கீரை இருக்குது தானே, அப்போ அதனால் ரெண்டாக பிரிப்போம். இங்கால ஒருத்தர், அங்கால ஒருத்தர், ரெண்டு ஒரு போர்டரை கட்டுவோம். இது குட்டி விதையா இருக்கு பாத்தீங்களா, அப்படி இருக்குண்டு. ஆனா இதுவே போட்டா சரி. கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு தோட்டம் தானே, இருக்கிற குட்டி இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம். பிறகு பிறகு பெரிய பெரிய இடங்கள்ல செய்யறதுக்கு நாங்க வலிக்கிடுவோம். இதுக்குள்ளெல்லாம் நிறைய இருக்கும், நாங்கள் கொஞ்சத்தை போட்டுட்டு எடுத்து வைக்க வேண்டாம், மிச்சத்தை அடுத்த முறை. அந்த நாவுக்குழி அக்கா இருக்கிறாங்க தானே, அவங்கள்ட்ட போய்க்கா கொண்டே கொடுப்போம் போட சொல்லி. இந்த வீட்டு தோட்டம் செய்கிறதுன்றது சரியான ஒரு விருப்பமான விஷயம் எல்லாருக்குமே, அது எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா எங்களோட வீட்டுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் எங்களோட தோட்டத்துலேருந்து எடுத்து சாப்பிடக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்காகவே நிறைய பேர் வீட்டு தோட்டம் செய்கிறது. இப்போ இதை தான் நாங்கள் கடையில் போய் காசை கொடுத்து நிறைய காசுக்கு வாங்குறமேன்னு அள போகிறோம். அதையே வீட்டை செஞ்சுட்ட வேண்டாம், எங்களுக்கு வீட்டு தோட்டத்திலே எடுக்கலாம். எனக்கு இது ஒரு சந்தோஷமான விஷயந்தான், ஆனால் இதுக்கான டைம் கிடைக்கல. ஏன்னா தூர இடத்துக்கு போனால் வேறு லேட் ஆகும், அதுக்கு பிறகு வந்து எங்கள் வீட்டு தோட்டமெல்லாம் செய்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலோட ஒரு நல்ல ஒரு லீவு, அப்போ அதனால் இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏதாவது பிரயோசனப்படுத்திடுவோம்னு சொல்லி தான் இன்றைக்கு இந்த வேலையை செய்திருப்பேன். எல்லாருமே காணொலி பார்த்து கொண்டிருப்பீங்க, நிறைய பேர் எங்களை காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்களும் உங்களோட வீட்டை இப்போ என்ன மாதிரி தான் பெரிய தோட்டமெல்லாம் வைக்கணும்னு இல்லை, குட்டி குட்டி தோட்டம், எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் இதெல்லாம் வச்சுருக்கிறேன், அதை மாதிரி நீங்களும் வையுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன பிரச்சனையாண்டா,
இன்றைக்கு என்னோட தோட்டத்தில் வந்து கத்தரிக்காய், மிளகாய், வெண்டி, அதையும் தாண்டி கீரை, மற்றது கிட்டி என்ற ஒரு புது ஃப்ரெண்டும் வந்திருக்கிறாங்க. அதுவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ மீனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் இந்த பூக்கன்றுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கும். அப்போ அப்படி ஒரு புது ஃப்ரெண்ட் வரைக்கும் அது எங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ என்னோட வீடியோவோட நிறைய சொந்தங்கள் எங்களோடையே இணைஞ்சிருக்கிறீங்க. யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். இன்றைக்கு இந்த வீட்டு தோட்டம் போடுறது செய்கிறதெல்லாம் உங்கள்ட்ட காட்டிட்டேன். இது வளர்ந்ததுக்கப்புறம் இதிலேருந்து பலன் எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், எல்லாருக்கும் அது ஒரு கேள்வி இருக்கும். அது அந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் அதையுமே காட்டுறேன். இதுலேருந்து என்ன செய்ய போகிறேன்னு என்ன எல்லாருக்குமே நான் போனால் இதை தான் சொல்லுவேன், வீட்டில் ஒரு தோட்டம் செய்யலாம் தானே, தோட்டம் செய்யலாம் தானே. கையில் ஒரு 100 ரூபா காசு இல்லாட்டிக்கு கத்தரிக்காய் மரத்துலேருந்து 2 கத்தரிக்காய் காய்ச்சா அதை வச்சு நான் சமைச்சிட்டு வந்தானே, அப்படி தான் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன். ஆனால் நான் வீட்டை என்ன செய்கிறேன்றது எல்லாருக்கும் ஒரு யோசனையாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் காட்டுறதுக்கான டைம் இருக்குது, அதுபடி எங்கேயாவது போயிட்டு வர லேட் ஆகும். அப்போ இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பம் இப்படி உங்களுக்கு வீட்டை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்றதை காட்டியாச்சு. அதே நேரத்தில் என்னோடய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் திருப்பியும் சொல்லிக்கொள்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டு தோட்டத்திலேருந்து பலன் எடுக்க மிச்ச வீடியோவை பார்ப்பேன்.